அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஆசிரமத்தை பார்க்கணும்னுட்டு இவ்வளோ அடைமழையிலையும் எப்படியோ சாமர்த்தியமாக வந்திருக்காங்க. இவங்க ஏதோ நம்ம ஆசிரம பக்கத்துலேருந்து வந்தல, இல்லை தமிழ்நாட்டிலேருந்து வந்தல, அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய ஆதங்கம் ஏதோ என்ன பார்க்கணுன்னிட்டு அதை அவங்களே அவங்களுடைய இதை சொல்லுவாங்க, கேட்டுக்குங்க. என் பேர் ரவி, நான் சான் ஜோஸே கலிஃபோர்னியாவிலேருந்து வந்திருக்கேன். சுவாமிஜியோட தர்ஷனுக்காக நானும் என்னுடைய நண்பர் மோகன சுந்தரம் அவங்களும் வந்திருக்கோம். ஆமாம், நான் மதுரை. மதுரை நேட்டிவ் வந்து மதுரை. என்ன விஷயமா பார்க்க, என்னத்துக்கு பார்க்க வந்தீங்க, எப்படி பார்த்தீங்க? உங்களோட யூடியூப் பார்த்துருக்கேன். அதை தான் அதை சொன்னீங்கன்னா, நான் யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே மெயினாக வந்து ஒரு 5 நிமிஷம் இங்கே உங்கள் முன்னாடி தாராளம் தாராளம் இருந்துட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சாமி, உங்களுக்கு சந்திச்சதில் எங்களுக்கு ரொம்ப பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை சாமி, எல்லோரும் நம்ம சந்திப்போம், எல்லோரும் முன்னாடியே சந்திச்சும் இருப்போம். ஆனால் இந்த உடல் வரும்போது நமக்கு அடையாளங்கள் தெரியாமல் இருப்போம். ஆனால் நம்ம ஆன்மாக்கள் சந்திச்சிருக்கோம், அங்கே சந்திக்காதவங்க இங்கே சந்திக்க முடியாது. அத்தனை பேரும் நம்ம அங்கே சந்திச்சிருப்போம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்போம். இப்போ சந்திக்கக்கூடிய காலங்கள் வந்திருக்கோம், சந்திக்கிறோம். பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. என்னுடைய பேர் மோகன சுந்தரம். நானும் அவரும் 87-91 சிஐடி கோயம்புத்தூரில் பிஇ ஒன்றா பண்ணோம். அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் மூலமாக தான் நான் சுவாமிஜியை தெரிஞ்சு ஐயாவை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கு பிறகு ஒரு 25-30 யூடியூப் இதை பார்த்து நிறைய பேருக்கு அதை பகிர்ந்துருக்கேன். ஸோ நம்மளை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே அது பெரிய பாக்கியம். அதை புரிஞ்சிக்கிற தருணம் வந்து எனக்கு குறிய ஒரு 2-1 வருஷமாக என்ன நான் புரிஞ்சிக்கணுன்றதில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நண்பர் மூலமாக நான் இவங்களோட சில கருத்தை கேட்கும்போது நிறைய அந்த ஒற்றுமைகள் எனக்கு உள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. இவ்வளோ விரைவில் நான் பார்க்க போகிறேன்றதை என்னோட சில நண்பர்கள் ஐயாவை பற்றி அவங்களோட வளர்ச்சி அவங்க வளர்ச்சி இந்த சென்ஸு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து அவர் நிறைய தெரிஞ்சிருக்காரு. என்னோடய நண்பர் ஒருத்தர் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் செங்கல்புரம்னு சொல்லிட்டு எஸ்பிஐ பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. நான் ஒரு வீடியோ யூடியூப் அவருக்கு அனுப்பணும்னு சொன்னார். நான் நிறைய இவரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கேன், உனக்கு இப்போ தான் தெரியுமா அப்படின்னு சொன்னார். நம்ம இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருக்கோம், சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னேன் நான். அப்புறம் சொன்ன உடனே இது மாதிரி நாங்கள் பார்க்க போகிறோம், 2-3 நாளில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பேசினேன். ஸோ அவர் ஊர்லேருந்து வந்த உடனே நாங்கள் இது ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன், இந்த மழையினால் தடப்படாமல் வர்றதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாகவும் இன்றைக்கி அதை மிஸ் பண்ணாமல் பார்த்ததில். உங்கள் எல்லாரையும் எல்லாரோட பேசணும் பழகணும்னு கிடையாது, இந்த மன ஒற்றுமையோடு இருக்கிற மனநிலையில் நம்ம எல்லோரும் இந்த இடத்துல சேர்ந்துருக்கிறது வந்து நிறைய குடிப்பினை அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுனால தான் இங்கே வர முடிஞ்சிச்சு. அதை எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களோட கொஞ்சம் நேரம் இருந்து போக போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்வாக இருக்குது. ரொம்ப நன்றி. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அங்கேருந்து எங்களை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு தான், ஒரு பெரிய வாய்ப்பு தாங்க ஐயா. உங்களோட ஆசீர்வாதம் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் எல்லாருக்காகவும் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறத வந்து நாங்கள் புரிஞ்சிக்கிற தருணம் வந்து இன்னும் நிறைய பேர் கிடைக்காம இருக்கலாம். அது அதாவது நேரங்கள் வரும்போது கிடைக்கும்னு நான் நம்புறேன். இது ஏன்னா இப்போ நமக்கு ஒரு 2 பசங்க இருக்குது. நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், நம்ம பசங்களையும் கூட்டிட்டு போகிறோம். பசங்க கல்யாணம் எல்லாம் பார்க்குது, நல்லா பண்ணுறாங்க, நல்லா அழகாக இருக்குது, நல்ல கதை நடக்குது. உடனே பசங்க வீட்டுக்கு வந்தோடனேப்பா அதே மாதிரி எனக்கு கூட ஒரு கல்யாணம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம பண்ணிவிடுவோமா? கண்டிப்பாக நம்ம பிள்ளை தானே, பண்ண முடியாது. ஏன்னா அந்த பருவம் வரணும், அந்த பொறுப்பு வரணும், அந்த காலம் வரணும். அப்போ தான் அதை பண்ணால் அது சீராக இருக்கும். இறைவன் அதே தான் நமக்கு பண்ணிருக்கிறான். எந்த காலத்தில் எப்போ எங்கே அனுப்பணும், அதை அமைச்சால் அது சீராக இருக்கணும்னு இறைவன் முடிவு பண்ணிடுறான். ஏன்னா இறைவனுடைய பிள்ளைகள் தானே, அதனால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக எல்லோருக்கும் நன்மையை தரும். நம்ம வாழ்க்கை வந்து உலகத்துக்காக இருக்கணும்,
நமக்காக ஒரு பகுதி இருக்கணும், ஒரு பகுதி உலகத்துக்காக இருக்கணும். அவன் தான் மனிதன், தனக்காக மட்டும் இருந்தால் அவன் மிருகம். அதை நீங்கள் நிறைய புரிய வைக்கிறீங்க. தூங்கிட்டு இருக்க அறியாமையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் சொல்கிற வாய்ப்பு உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. நாங்கள் வந்து அதை பின்தொடர்ந்து எங்களால் ஒரு எங்களோட தொடர்பில் உள்ளவங்கள, இப்போ இவர் எங்கள் நண்பர்கள் கூட்டத்தில் இவரால் நான் வந்திருக்கேன், என்னோட தொடர்பில் உள்ளவங்க எல்லாருக்குமே இதனோட பலன் போய் சேருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. நல்லது. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்கிறது, மூல காரணமாக உங்களுக்கு கடவுள் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய ஆண்டுகள் வந்து நீங்க எல்லாருக்கும் எல்லாம் நடப்பதற்கு எல்லாருக்கும் நம்பிக்கையோட. என்னுடைய குறிக்கோள் இறைவனுடைய பாதையில் பொய் பொருட்டு இல்லாமல் உண்மையை பேசு. எவன் எடுக்கிறான் எடுக்கல யோசிக்காத, அதான் என்னுடைய கொள்கை. அந்த நான் உண்மையை பேசுகிறேன்றது என்னுடைய சீடருங்க புரிஞ்சுக்கணும், அவங்க பல பேருக்கு சொல்லட்டும், அதுவே என்னுடைய. கண்டிப்பாக அதனோட வளர்ச்சி நிறைய இருக்கு. எங்கே நீங்கள் இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை, அந்த பார்க்கணுன்றதுல இன்னைக்கு கூட எங்கள் தடைப்படாமல் உங்களை வந்து பார்க்க முடிஞ்சதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷம், பாக்கியம் பண்ணியிருக்கோம்னு நம்புறாங்க ஐயா. ரொம்ப நன்றி. என் பேர் பெரியான். சரி, நான் வந்து 2017 உங்கள் பேச்சு கேட்டுக்கிறேன், 5வது உபதேசம் வாங்கிக்கிறேன். என் குருநாதர் வந்து நான் யாருன்னு தேடிட்டு கேட்டார், நான் யாருன்னு சொல்லிட்டு கேட்க சொன்னார். ஃபஸ்ட்டு உடனே தேடுன்னு சொல்கிறாரு யார் குருநாதர் சொல்லி யூடியூப்பில் பார்த்தவங்க யூடியூப்பில். அப்போ நான் கேட்டேன், நான் என்ன பண்ண கேட்டேன்னா, ஃபஸ்ட் எடுத்தியுமே குருநாதர் நல்ல குருநாதர் யாருன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். அப்போது நல்ல குருநாதர் கிடைச்சார். அப்போ வந்து வரும்போது 4 யுகத்தில் பார்க்குற ஒரு கேள்வியை ஒரே ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டேன். எப்படின்னு கேட்டால், உலக மக்கள் நல்லா புரிகிறப்பெல்லாம் வர்றதுக்கு திருவள்ளுவராக ஃபஸ்ட்டு பிறந்தார். திருவள்ளுவராக பிறந்தார் யார், பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி. ஏன்னு கேட்டால் மக்களுக்கு தேவையான அனைத்து சொல்கிறது நல்லா புரிகிறாப்புல சொல்லி கொடுக்குறாரு. 2வது யுகத்தில் வந்து கர்ணனாக பிறந்திருக்கார். ஏன்னு கேட்டால், கர்ணன் வந்து தானம் தான் பண்ணார், ஆனால் ஐயா வந்து தர்மம் பண்ணுறார். 3வது யுகத்தில் வந்து கேட்டால் சூரசம்ஹாரம் செய்தார் முருகன். முருகன் வந்து சூரசம்ஹாரம் செய்தார். ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஐயா கொரோனா நோயில் வந்து பார்த்தா எவ்வளோ பேர் தவிச்சிருக்காங்க. இந்த பாடத்தை பண்ணால் கொரோனான்ற ஒரு எதிரியை அழிக்கிற ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு. 4வது யுகத்தில் சிவன் வந்து முக்தி மோட்சம் கொடுக்குற கடவுளாக பிறந்துருக்காரு. இந்த பாடத்தை பண்ணால் கண்டிப்பாக முக்தி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாடத்தை கொடுத்துருக்காரு. அதனால தான் எனக்கு நான் இது வரைக்கும் போயிட்டு காசி எல்லா ஊருக்கும் சுற்றி போயிருந்தேன். 35 வயசாகிடுச்சு, மலேசியா போய்க்கிறேன், போய் பத்திரிகை பார்த்துருக்குறேன், காசி எல்லா ஊரும் சுற்றி பார்த்துருக்குறேன். ஆனால் தேடி பார்த்தா நான் கேட்குற கேள்வி எங்கேயும் பதில் கிடைக்கல. அப்போ வந்து தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கூட போட எழுதியிருக்கேன். நான் யாருன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இப்போ எழுதிக்கிறேன். நான் இங்கே வந்து எங்கே போனாலும் கிடைக்கல, இங்கே வந்த பிறகு தான் அந்த புக்கை எழுத எனக்கு ஆரம்பித்தேன். அப்போ திருப்பதியில் போய் சாமிகிட்ட கேள்வி கேட்டேன், என்னை ஏன் படைத்தாய் மணி வண்ணா, என்னால் உனக்கு லாபம் என்னன்னு கேள்வி கேட்டேன். அப்போ அந்த சாமி பதிலே சொல்லலை. மண்ணூறு ஆசையாலே மனம் தின வாடனாலே, இந்த மண்ணில் நான் பிறந்த நாளில் கூட டெய்லி செத்து செத்து ஆசை பாசை காமத்தால் செத்து செத்து பழைக்கினேன், அது எங்கடா போனால் விடை கிடைக்கும் கேட்டேன். அப்போ அவன் சொன்னா, சேரும் இடம் அறிந்து விட்டேன், நான் இந்த இடத்துக்கு வந்தபோது தான் இன்னைக்கு நல்லா இருக்கிற சாமி, வேறு எங்கேயுமே கிடைக்கல எனக்கு. நல்லா ஏன்னா இந்த பாடத்தை பண்ணதால் சேரும் இடம் அறிந்து விட்டேன், முன் ஜென்ம விமோசன பாவம் துளைக்க அந்த செய்த பாவம் தான் துளைக்க இந்த பாடம் தான் உனக்கு முக்கியம்னு கேட்டார். அதை தான் அழிக்க முடியும், வேறு எதாலையும் அழிக்க முடியும். அப்புறம் திரும்பி இந்த பாடத்தை வழி இங்கே பாடம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாடத்தை மட்டும் எனக்கு என் குருநாதர் கற்றுக் கொடுத்தா அந்த சாமிக்கிட்ட கேட்டேன். இல்லை மாட்டேன், குருநாதர் சொட்டி கொடுத்த சாமிக்கிட்ட கேட்டேன், அங்கே வச்சு கேட்டேன். நாராயணா எனக்கு 4வது பதவி தான் சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், பாடிய போதகர் ஆடிய நீதி, உங்கள் குருநாதர் என்ன சொல்லித்தாரோ அவரை பாதத்தை பிடிச்சிக்கி அவர் சொல்லிக் கொடுக்க வழி இப்போ 100% உனக்கு முத்தி மோட்சம் கிடைக்கும் சொல்லி கொடுத்தாரு. அதனால் மொதல் பாட்டை அந்த பாட்டை எழுதிக்கிறேன். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு பிரச்சனையில் பார்த்தது. அப்புறம் ஒரே ஒரு கேள்வி தான் ஐயா, இந்த உலகத்தில் வந்து ஒரு ஞானி வந்து முக்தி மோட்சம் அடைஞ்சு ஜீவ சமாதி அடைஞ்சிடுறாங்க, பிறையிலை காலத்தில் வந்து அந்த ஜீவன் சமாதியிலே இருக்குமா அல்ல திரும்ப உயிர் பெறுமா? எப்பவுமே மகான்கள் சமாதி உடல் தான் அடைவாங்க. சரி சாமி. ஆன்மா சமாதி அடைவாங்க. சரி. அந்த ஆன்மாவாகப்பட்டது பிறப்பும் எடுத்தது. சரி சார். இது வந்து நான் பேசவே கூடாது. சரி, கேட்டதால் சொல்கிறேன். அந்த ஆன்மாவாகப்பட்டது எந்த மக்களுக்காக அதனுடைய வாழ்நாளை அர்ப்பணித்ததோ, சரி, அது உடல் இல்லாமையே ஆன்மாவாகவே அந்த மக்களுக்காக நன்மையை செய்யும். சரி, அது நன்மையை செய்யும். அதுக்காக தான் அந்த ஆன்மாவை அது பதப்படுத்துச்சு. சரி. அந்த ஆன்மாவாகப்பட்டது திருப்பி அந்த உலக வாழ்க்கையில் பிறப்பு எடுக்கணும்னு சொன்னால் அது இறைவனுடைய ஆணை வேணும் அதுக்கு. சரி.
இறைவனுடைய ஆணை வரும்போது அது நல்ல ஒரு உடலில் மகானாக திருப்பி பொறுக்கும். திருப்பி பொறுந்து அந்த ஊர்னுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்களுக்காக அது பாடுபடும். இதுதான் மகான்களுடைய வேலை. மகான் என்றும் எங்கேயோ தானாக வந்துடுறதில்லை. இறைவனுடைய படைத்தல், அவன் அனுப்புதல், அதனால் அவனுடைய இயக்கத்தால் நடத்தல், இது மூணும் நடந்ததுன்னு இருக்குதுப்பா. அதனால் ஒவ்வொரு மகான்களும் நல்ல மகான். மகான்ன்ட்டு இப்போ ஒருத்தன் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்துடுவான், பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு ஆகாது, ஏதோ சண்டை, ஏதோ பிரச்சனை, சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டுருப்பான், வேறு ஒரு ஊருக்கு போயிட்டுருப்பான், எங்கேயோ வெத்து போய் அங்கே போய் அவன் என் பொண்டாட்டி சரி இப்படி பண்ணிடுச்சு, என் பிள்ளை இப்படி பண்ணிடுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன் வாய் மூடிக்கின்னு இருக்கணும். எங்கேயோ போ கை நீட்டினான்னா ஏதோ போட்டால் சாப்பிட்டு அங்கே காலத்தை தள்ளணும். உடனே அங்கே இருக்கிறவங்க அவன் நாளாகி செத்து போயிட்டான் என்ன பண்ணுவாங்க? ஒரு மௌன சாமியாக இருக்கணும். அவன் சாமியாரே கிடையாது, அவன் கொடுக்கத்தான் நினச்சவன் வருத்தப்பட்டிருந்தான். அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. நான் சொல்றது உலகத்துக்காக வாழ்ந்தாம்பார் மகான்கள், அந்த மகான்களை சொல்லிங்கிறேன். இப்போ ராமகிருஷ்ணர் இருந்தார், அவர் என்ன பண்ணுவார், எவ்வளோ எளிமையாக இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக புரிய வச்சு விளக்கங்களை கொடுத்துருந்தார். அவர் ஒரு அவதார புருஷன். அதே மாதிரி அவருக்கு அடுத்தபடி வந்த விவேகானந்தர் உலகம் புல்லா இந்த தெய்வீகம் எப்படிப்பட்டது, எவ்வளோ அற்புதமானதுன்னு உலகம் புல்லா பயணம் பண்ணி விளக்கினார். அவர் எதிர்க்கிறதுக்கே எந்த ஆன்மீகவாதிகள் திறன் இல்லாமல் போயிடுச்சு, எல்லா மதத்துக்காரனுமே எதிர்க்க முடியாமல் போயிடுச்சு, எல்லா மதத்தில் இருக்கிற குறை நிறையும் சொன்னார் அவர். அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் படைத்த ஒரு விவேகானந்தர். அவருடைய சொந்த பேர் வந்து நரேந்திரன். ஏன் அவருக்கு விவேகானந்தன் பேர் வந்தது? எதையுமே சிந்தித்து எது உண்மை எது பொய்ன்னு தேர்ந்தெடுத்து பேசினார். அந்த விவேகம் இருந்ததால் அவருக்கு விவேகானந்தன் பேர் வந்தது. அதுக்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலையில் பிறந்த ரமணர் தெளிவாக காட்டினார், நீ தெய்வத்தை தேடாத முதல்ல உன்னை தேடுறா, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், தெய்வம் யாருன்னு தெரியும்னுட்டு. இப்படிப்பட்ட மகான்கள் வந்து அவதாரம் பண்ணது அவங்க அவங்க புருஷம் பொண்டாட்டிக்கு பிறந்த பிள்ளைங்க கிடையாது, இறைவனால் அந்த கர்ப்பத்தில் பிறந்தவங்க தான் வந்தாங்க. இப்போ வள்ளலார் கூட பிறந்தவங்க அஞ்சு பேர், யாராவது நாலு பேர் தெரியுமா? வள்ளலார் மட்டும் ஏன் தெரியாது? அதே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தாங்க. வள்ளலார் ஒரு அவதார புருஷன், ராமகிருஷ்ணர் ஒரு அவதார புருஷன், விவேகானந்தர் ஒரு அவதார புருஷன், ரமணர் ஒரு அவதார புருஷன். இவங்கெல்லாம் இந்த உலகம் அழிக்கவே முடியாதவங்களெல்லாம். இவங்கெல்லாம் எப்படின்னா வர்றது, அவங்கவுங்க காரியங்களை செய்யறது, திருப்பி கடவுள்கிட்ட போகிறது, திருப்பி கடவுள் எப்போ அனுப்புகிறாரோ அப்போ வந்து அவதாரம் எடுக்கிறது, அவங்க என்ன செய்யணுமோ இதுதான் ஞானியினுடைய செயல். இதை தான் மகான்கள், நல்ல மகான்கள் செய்த. நான் போலி வேஷத்தை சொல்லலை, பொழப்புக்கு வந்தவனை சொல்லலை, வேஷம் கட்டுறவனை சொல்லலை. எந்த மகானாக நான் சொன்ன ஆளுங்க யாருன்னா வேஷம் கட்டிக்கிறாங்களான்னு பார். ஏன்னா வேஷங்கிறவங்ககிட்ட உண்மை இருக்காது, உண்மை இருக்கிறவங்ககிட்ட வேஷம் இருக்காது. இதை பார்த்தா யார் உண்மையான ஞானின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓ, அதாவது 1947 பிறகு ஒரு மகன் கிடா நீங்கள் மட்டும்தான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு நிகழ்வை இங்கே நம்ம செய்துன்னு இருக்கிறோம். எங்கேயுமே 18 மகான் சித்தர்களை கோபுரத்தில் சிலைகளாக வடித்து வச்சதில்லை. நம்ம ஆசிரமத்தில் 18 சித்தர்களையும் சிலையாக வடித்து அவங்கள வழிபடுறோம். அவங்கள பின்னாடி வர ஜென்ரேஷனை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அத்தனை சிலைகளும் அத்தனை மகான்களும் நமக்கு இந்த உலகத்துக்கும் நமக்கும் இவ்வளோ வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக 18 சித்தர்களை கோபுரத்தில் வடித்து வச்சுருக்குறோம். அதே மாதிரி 18 மகான்களை கீழே சமாதியை சுற்றி 18 மகான்களை வச்சுருக்குறோம். இந்த மாதிரியான விழாக்களை, இந்த மாதிரி நிகழ்வை நடத்தணுன்றதுக்காக சிறப்பாக செய்யணும்னு 20-21 புதன்கிழமை வேளக்கிழமை கும்பாபிஷேகம் வச்சுருக்குறோம். இதை வந்து இப்போ சித்திரை மாதம் 20-21 கும்பாபிஷேகம். இந்த சித்திரை மாதம் இதை நல்ல டிவிக்காரங்க இதை எடுத்து இந்த உலகத்துக்கு காட்டணும். ஏன்னா இந்த பேதமே இருக்கக்கூடாது, எல்லா மகானும் ஒன்று தான், ஒரு பொருளை நோக்கி தான் பயணம் பண்ணாங்க அப்படின்றத உலகத்துக்கு காட்டணும்னா அந்த டிவிக்காரங்களாம் அதுக்கு கொஞ்சம் உதவி செய்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி அந்த நோட்டீஸையும் போட்டிருக்குறோம், டொனேஷன் புக்கும் போட்டிருக்குறோம். இதை யாரும் கட்டாயம் கிடையாது, கொடுக்கணும், கொடுத்தா தான் இங்கே போகணுன்றதுலாம் கிடையாது. கொடுக்க முடிஞ்சவங்களும் மட்டும் கொடுங்க, கொடுக்க முடியாதவங்க வரலாம். அதனால் யாருக்கும் வேற்றுமை வேணாம். எல்லோரும் அது கொஞ்சம் உதவி செய்தீங்கன்னா, ஏன்னா அது செலவு, கும்பாபிஷேக செலவு பயங்கரமான செலவு ஆகுது. அதனால் எல்லோரும் முடிஞ்சவங்க உதவி செய்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பாக செய்யலாம். அதுக்கு உங்களுடைய துணை வேணும். அதனால தான் இந்த பேச்சை சொல்கிறேன். இதை கேட்டு நீங்கள் எல்லோரும் உதவி செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.